பிரான்சில் மக்களின் செயற்பாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் வெளிநாட்டவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை. நாட்டில் சட்டம் ஒழுங்கை மீளவும் மிக இறுக்கமாக நிலைநிறுத்துவதே தனது முதல் பணியாக இருக்கும் என்று பிரான்சின் புதிய உள்துறை அமைச்சர் புரூனோ ரெதாயோ தெரிவித்திருக்கிறார். நமது வீதிகளிலும் எல்லைகளிலும் ஒழுங்கு பேணப்பட வேண்டும் என்று பிரெஞ்சு மக்கள் விரும்புகிறார்கள், அதற்காக வாக்களித்திருக்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை பேணுகின்ற பிரிவினர் மீது போலீசார் மீது உடல் ரீதியாகவோ அல்லது கடும் வார்த்தைகளினாலோ நடத்தப்படுகிற எத்தகைய தாக்குதல்களையும் நான் பொறுத்து கொள்ளப் போவதில்லை என அவர் உறுதிபட கூறியிருக்கிறார். பதவி விலகிச் சென்ற உள்துறை அமைச்சர் ஜெரால் டர்மனிடமிருந்து பொறுப்புகளை கையேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையிலேயே புரூனோ ரெதாயோ நாட்டின் சட்டம் ஒழுங்கு குறித்து தனது நிலைப்பாட்டை விளக்கியுள்ளார். பிரான்சில் புதிய அமைச்சரவை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குடிவரவு உட்பட முக்கிய உள்நாட்டு விவகாரங்களை கையாள்கிற உள்நாட்டு அமைச்சு பொறுப்பு மூத்த வலதுசாரியும் ரிபப்ளிகன் கட்சி அரசியல்வாதிகளுமாகிய புரூனோ ரெதாயோவிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. செனட் சபையில் ரிபப்ளிகன் கட்சியைச் சேர்ந்த உறுப்பினர்களது குழுவின் தலைவராக இருந்து வந்த 63 வயதான புரூனோ ரெதாயோ பாதுகாப்பு, குடிவரவு போன்ற விவகாரங்களில் கடும்போக்கான கொள்கை கொண்டவர். இதற்கு முன்னர் அதிபர் மக்ரோனின் கொள்கை கடுமையாக விமர்சித்து வந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இப்போது அவரது அரசிலேயே முக்கிய அமைச்சு பொறுப்பை ஏற்றிருக்கிறார். நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும், குடிவரவை குறைக்கவும் மற்றும் வெளிநாட்டினர் சம்பந்தப்பட்ட வன்முறைகளை தடுக்கவும் அவரது அமைச்சு புதிய திட்டங்களை அடுத்து வரும் வாரங்களில் அறிவிக்கும் என்று தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன.